அமிர்த சுபர்ணர். இந்திரன் அலட்சியம் செய்ததால் கோபமுற்ற வாலகில்யர்கள், இந்த இந்திரனைப் போல 100 மடங்கு பலம் வாய்ந்த ஒரு இந்திரன் தேவர்களுக்கு காவலாக இருக்க வேண்டும். அவன் விரும்பும் சக்தி அவனுக்கு கிடைக்கும். எங்கு வேண்டுமானாலும் அவன் நினைத்தபடி சஞ்சரிப்பான். இந்த இந்திரன் அவனைக் கண்டு பயந்து நடுங்க வேண்டும் என்று புதிய இந்திரனை படைக்க யாகம் வளர்க்க தயாராகினர். மிகவும் குட்டையான சரீரம் படைத்தவர்களாக இருந்தாலும் பருவதம் அளவிற்கு தப்போ வலிமையில் சிறந்தவர்களான வாலகில்யர்களின் இந்த பிரதிஞ்ஞை இந்திரனை சஞ்சலமடைய வைத்தது. பயந்தான். உடனே நேரே காசியபரிடம் சென்று தஞ்சமடைந்தான். இந்திரா, ஏன் அச்சப்படுகிறாய்? நீ என்ன குற்றம் செய்தாய் என்று காசியபர் வினவினார். முனி சிரேஷ்டரே, மலையளவு சமுத்துகளை உமக்காக நான் சுமந்து வந்து கொண்டிருந்தேன். அப்போது மாட்டின் குளம்படியில் தண்ணீர் தேங்கியிருந்தது. அதில் கட்டை விரல் நடுரேகை அளவிற்கு குறிய தேகமுடைய சிலர் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கையில் பலாச கழிகளை சுமந்திருந்தார்கள். எனக்கு சிரிப்பாக வந்தது. அவர்களை ஏளனம் செய்து அலட்சியம் செய்து விட்டேன். உடனே ஏதோ யாகம் செய்ய ஆரம்பித்தார்கள். நான் உங்களிடம் ஓடி வந்தேன் என்றான் மூச்சு வாங்க. கஷ்யபர் வாலகில்யர்களிடம் சென்றார். ரிஷிகளே, இப்போது எதன் பொருட்டு இந்த ஹோமத்தை ஆரம்பித்தீர்கள்? இதனால் என்ன பலன் என்று கேட்டார். இவனிடம் இருக்கும் ஐஸ்வர்ய கர்வத்தினால் எங்களை ஏளனம் செய்தான். ஆகையால் இன்னொரு இந்திரனை படைக்கும் பொருட்டு நாங்கள் இந்த கிரியையை ஆரம்பித்திருக்கிறோம் என்றார்கள். பிரம்மாவின் கட்டளையின்படி இவன் மூ உலகிற்கும் இந்திரனாக ஆள்கிறான். உங்களது செயலினால் பிரம்மாவை அவமதிப்பது போலாகும். ஆகையால் இந்திரனைப் போலவே ஏன் அவனை காட்டிலும் பலம் வாய்ந்தவனாகவும் அசாத்திய தைரியமும் உள்ளவனாகவும் ஒருவனை பட்சிகளுக்கு இந்திரனாக உருவாக்குங்கள். சாதுக்களே, இந்த விஷயத்தில் உங்களின் அனுக்கிரகம் தேவை என்று கஷ்யபர் கேட்டுக்கொண்டார். நீரே சிருஷ்டிகர்த்தா, உமக்கு ஒரு சந்தானம் வேண்டுமென்றும் புதிய இந்திரனுக்காகவும் தான் நாங்கள் இந்த கிரியையை தொடங்கினோம். இதை பூர்த்தி செய்து அந்த பலனை உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம். உமக்கு பிரியப்பட்டதை செய்து கொள்ளுங்கள் என்று ஹோமத்தை தொடர்ந்தார்கள். பலன் வழங்கப்பட்டது. கஷ்யபரின் பத்தினியும் தக்ஷனின் புத்திரியுமான வினதை அங்கே வந்தாள். கஷ்யபர் அங்கு நடந்தவைகளை சொல்லி, வினதை, உனக்கு 2 புத்திரர்கள் பிறப்பார்கள். ஒருவன் பட்சிகளுக்கு இந்திரனாக மிகவும் பலசாலியாக இருப்பான். நீ ஜாக்கிரதையாக உன் கர்ப்பத்தை பார்த்துக்கொள் என்று கூறினார். இந்திரன் மனதொடிந்து பக்கத்தில் நின்றிருந்தான். இந்திரா, கவலை வேண்டாம். வினதைக்கு பிறப்பவர்கள் உனக்கு சகோதரர்கள் போல இருப்பார்கள். இருவரையும் சிநேகம் செய்து கொள். உன் துயரங்கள் விலகும். நீதான் இந்திரனாக இருப்பாய். இனிமேல் நீ யாரையும் அவமதிக்காதே. சொற்களால் ஏளனம் செய்யாதே. ஏற்கனவே நாம் முந்தைய அத்தியாயங்களில் பார்த்தது போல வினதை அவசரமாக ஒரு முட்டையை உடைத்து அங்க குறைவாக அருணனை பெற்றாள். பின்னர் 500 வருடங்கள் காத்திருந்து கருடனை பெற்றாள். அருணன் சூரியனுக்கு சாரதியானான். இப்போது கருடன் பட்சிகளுக்கு இந்திரனானான் என்ற கதையை படிக்கிறோம். தேவர்களுடன் யுத்தம் செய்வதற்காக கருடன் ஸ்வர்க்கத்தில் வட்டமடித்துக் கொண்டிருந்த போது நாம் இந்த கிளைக்கதைக்குள் நுழைந்தோம். மீண்டும் கருடர் தேவர்களுடன் யுத்தம் செய்தது தொடர்கிறது. கருடரை பார்த்து தேவர்கள் மிரண்டனர். ஆயுதங்களை அவர்களுக்குள்ளேயே போட்டுக்கொண்டார்கள். மிகச் சிறந்த வீரனான பௌமனன் என்ற தேவன் கருடருடன் வீரதீரமாக சண்டையிட்டான். கடைசியில் தன்னுடைய மூக்கினால் அவனை குத்தி கிழித்தார். சிறகுகளால் மண்ணை வாரி ஸ்வர்க்கம் முழுவதும் தெரித்தார். அதில் ஸ்வர்க்க லோகமே இருளில் மூழ்கியது. இந்திரன் திகைத்தான். வாயுவை அழைத்து, மாருதனே, இந்த மண் மாரியை சீக்கிரம் விலக்கு
இது உன் வேலை என்று கட்டளையிட்டான். இருள் விலகியது. மிக பிரம்மாண்டமாக கருடர் வட்டமிடுவது தெரிந்தது. இம்முறை தேவர்கள் கருடரை அடித்தார்கள். அடிபட்ட கருடர் தேவர்களின் காது செவிடாகும்படி கர்ஜித்தார். சுழன்று சுழன்று தேவர்களின் பக்கம் சென்று தனது மாறினாலும் சிறகுகளினாலும் தாக்கினார். வைணதேயரின் இந்த தாக்குதலால் தேவர்கள் சிதறி ஓடினார்கள். அதில் சாத்தியர்களும் கந்தர்வர்களும் கிழக்கிலும், வசுக்களும் ருத்ரர்களும் தெற்கிலும், ஆதித்யர்கள் மேற்கிலும், அஸ்வினி தேவர்கள் வடக்கிலும் கருடரை திரும்பி திரும்பி பார்த்தபடி தெரித்து ஓடினார்கள். பிரளய கால சிவன் போல கருடர் சத்ருக்களை சம்ஹாரம் செய்வதற்காக தனது நகங்களினாலும் மூக்கின் நுனிகளாலும் தேவர்களை பிளந்தார். அங்கே இரத்தம் ஆறாக ஓடியது. எல்லோரையும் தாண்டி பறந்தார். அங்கே நாற்புறமும் அக்னி பெரும் ஜுவாலைகளுடன் எரிந்து கொண்டிருந்தான். அவனை தாண்டி அவன் தீ கைகளுக்கு நடுவில் அமிர்தம் இருந்தது. கருடன் அங்கிருந்து விலகினார். தேவர்கள் கருடர் பயந்து ஓடிவிட்டதாக எண்ணினார்கள். சிறிது நேரத்தில் கருடரின் இறகுகள் படபடக்கும் பெரும் ஓசை கேட்டது. அங்கே கருடர் முன்பிருந்ததை விட மிகவும் பிரம்மாண்டமாக உருவம் எடுத்து 8000 வாய்களோடு பறந்து வந்து கொண்டிருந்தார். அந்த வாய்களிலெல்லாம் அநேக நதிகளை குடித்து தண்ணீரை தேக்கியிருந்தார். அக்னியில் அதை பீச்சி அடித்தார். அக்னி அணைந்தது. அமிர்த பாத்திரத்திற்கு நாற்புறமும் ஒரு பெரிய இரும்பு சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது. அந்த சக்கரத்திற்கு முனைகள் கூர்மையான கத்தி போன்றிருந்தது. அதன் அருகில் போனால் அது இரண்டாக பிளந்துவிடும் அபாயம் நிறைந்ததாக இருந்தது. கருடர் கன நேரத்தில் தனது உருவை மிகவும் சிறியதாக்கிக் கொண்டார். அந்த இரும்பு சக்கரத்தோடே சுற்றி வந்தார். சரியான இடைவெளி வந்த சமயத்தில் அந்த ஆரக்கால்களின் சந்தில் உள்ளே புகுந்து விட்டார். அதை தாண்டிய பிறகு அந்த சக்கரங்களின் கீழே மிக பயங்கரமான கண்களிலேயே விஷம் தங்கியிருக்கும் பலமான இரண்டு சர்ப்பங்களைக் கண்டார். அவை பார்த்தாலே நீராக்கிவிடும் சக்தி வாய்ந்தவை. அவைகளின் சிவந்த கண்கள் இமை கொட்டாமல் இருந்தன. சிறிது நேரம் யோசித்தார். பின்னர் அங்கிருந்த மணலை அதன் கண்களில் தூவி அவைகளை கவ்வி பிடித்து கீழே ஓங்கி அடித்து உடல் சிதறும்படி செய்தார். அமிர்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இரும்பு எந்திரத்தை நொறுக்கி பொடி பொடியாக்க செய்துவிட்டு அங்கிருந்து பறந்தார். அமிர்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இரும்பு எந்திரத்தை நொறுக்கி பொடி பொடியாக செய்துவிட்டு அங்கிருந்து பறந்தார். வைணதேயர் ஆகாயத்தில் பறக்கும் போது விஷ்ணுவை சந்தித்தார். அமிர்தத்தை பருகாமல் அதை பத்திரமாக தனது தாய் வினதையின் அடிமைத்தனம் நீக்கும் பொருட்டு எடுத்து போகும் கருடனை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார் விஷ்ணு. உனக்கு நான் 2 வரங்கள் தருகிறேன், கேள். நான் உமக்கு மேலே இருக்க வேண்டும் என்ற முதல் வரத்தில் விஷ்ணு ஆச்சரியப்பட்டார். மேலும் எனக்கு அமிர்தம் பருகாமலேயே நரை மூப்பு மரணம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று 2வது வரமும் கேட்டார் கருடன். அப்படியே ஆகட்டும் என்று அருளினார் விஷ்ணு. உமக்கும் நான் வரங்கள் தருகிறேன், கேளும் என்றார் கருடர். அண்ட சராசரங்களையும் ஆளும் விஷ்ணு சிரித்துக்கொண்டே, நீர் எனக்கு வாகனமாக வேண்டும் என்றார். கருடர் அடிபணிந்து நின்றார். எனக்கு மேலே நீர் இருக்க வேண்டும் என்று விரும்பியதால் எனது கொடியில் நீ நிரந்தரமாக இருப்பாய் என்று வரம் அருளினார் விஷ்ணு. நமஸ்காரம் செய்துவிட்டு அமிர்த பாத்திரத்தோடு வாயுவை விட வேகமாக பறந்தார் கருடன். கடுங்கோபத்துடன் இந்திரன் எதிரே வந்தான். கருடரை அடிக்கும் பொருட்டு தனது வஜ்ராயுதத்தை அவர் மீது ஏவினான். பக்ஷி சிரேஷ்டர் அந்த வஜ்ராயுதத்தினால் அடிவாங்கி சிரித்தார். இந்திரனே, இந்த வஜ்ராயுதம் யாருடைய மேனியின் எலும்பிலிருந்து பிறந்ததோ அவருக்கும் உனக்கும் இந்த ஆயுதத்துக்கும் மரியாதை செய்து என்னுடைய ஒரு சிறகை உதிர்க்கிறேன்
அவர் உதிர்த்த மிகச்சிறந்த அழகான அந்த சிறகையும் அதன் அற்புத ரூபத்தையும் கண்ட தேவர்கள் இவர் சுபர்ணர் என்று போற்றி அழைத்தார்கள். இந்த பெரிய ஆச்சரியத்தை கண்ட இந்திரன் அவரை வணங்கி, பக்ஷி ராஜரே, உம்முடைய முழு வலிமையை பார்க்க விரும்புகிறேன், உம்முடன் அழியாத சிநேகம் செய்து கொள்ள வேண்டுகிறேன் என்றான். கருடர் தனது வலிமையை சொல்ல ஆரம்பித்தார்.